அது மாதிரி ராமனை பார்த்து நீ கடல் முன்னாடி போய் உட்கார்ந்து கெஞ்சுனா, ராமன் பார்த்தா தர்மபுரியில கிரிச்சு முன்னாடி உட்கார்ந்தாச்சு. வரம் தரும் இந்த மாக்கடல் படை செல வழி வேறு இறந்து வேண்டுதி எரிதிரி பறவையை என்றார். இறந்து வேண்டுதி, இறந்து தாழ்ந்து பிச்சை எடுப்பது மாதிரி இறந்து வேண்டுதி எரிதிரை பறவையை என்றார். இந்த கடலை போய் கையேந்தி கேளுன்னா, அவன் அந்த தர்ப புல்ல நினைத்து எதிரில் உட்கார்ந்து அந்த கடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் செய்து நீ வழிவிட வேண்டும் வழிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடல் வழிவிடல, அந்த கடலுக்கு வழிவேண்டி ராமன் காத்திருந்தானா? கருணை எங் கடல் கடந்தது கருங்கடல் நோக்கி, என்ன வார்த்தை கருணை அங்கடல், ராமன் எவ்வளவு பெரிய கடல், கருணை அங்கடல், கருணை அங்கடல் கிடந்தது கருங்கடல் நோக்கி. கருணை அங்கடலாகிய இந்த ராமன் அந்த கருங்கடலை நோக்கி கிடக்கிறார். அப்படியே ஆழ்வாருடைய வாக்கு, இவன் கருணையங்கடல் ராமன் அந்த கருங்கடல் நோக்கி கிடந்தான். அப்படியே ஆழ்வாருடைய திருவாக்க கம்பல் எடுத்து கையாளுகிறான். கருணையங்கடல் கடந்தது கருங்கடல் நோக்கி வருண மந்திரம் எண்ணினன் விதிமுறை வணங்கி, வருண மந்திரத்தை சொல்லபடி விதிமுறைப்படி காத்திருந்தான். வெளியில வரல வருணன், உள்ளிருந்து அவனுக்கு வெளியில வந்து விட வேண்டிய வழியை விழல. அப்ப ராமன் தானே நினைத்தாரா, ஓ என்ன இவன் கூட தகுதி குறைவா முடிவுக்கு வந்துட்டான் போல் இருக்கு. பாரம் நீங்கிய சிலையினன், இவனுக்கு என்ன பெரிய வெற்றி, இந்த உலகத்துல பெற வேண்டிய வெற்றியை பெறக்கூடிய வில்லாற்றல் சிறப்பு இவனுக்கு இருக்கிறதா? தாரம் நீங்கிய தன்மை, என் மனைவியை இழந்தல்லவா இவன் நின்று கொண்டிருக்கிறான், இந்த மனைவியை இழந்த இவனுக்கு என்ன மிகப்பெரிய வாழ்வு வேண்டி இருக்கிறது? வீரம் நீங்கிய மனிதன், இவனிடத்தில் வீரம் என்பதே இனிமேல் இருக்க போவது இல்லை என்று இகழ்ச்சி. ஈரம் இது எரிகடல், இந்த கடலுக்கு அதனால தான் என் மேல இறக்க வரவில்லை, ஏன்னு கேட்டா நான் வீரம் இல்லாதவன் தாரம் இல்லாதவன் என்று இந்த கடல் என் மீது ஒரு வகையான அவமரியாதையை செலுத்துகிறதோ என்று எண்ணினான். இந்த இடங்களை பார்க்கிற போது, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல ராமாயணத்தை பார்ப்பார்கள். பக்தி வெள்ளமாக மட்டுமே பார்ப்பது உயர்ந்தோருடைய கொள்கை. என்னுடைய அணுகுமுறை எப்படின்னு கேட்டா, ஒரு சமூக பார்வை, ஒரு சமுதாயத்தோடு கூடியதா, எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலும் பயன்படக்கூடியதா, எல்லா வகையிலையும் பிரித்து பார்ப்பது என்பது என்னால தவிர்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வழக்கம் இருக்கும். இப்போ முழுக்க முழுக்க பக்தி காவியமாவே பலமுறை பல பேர்த்து நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல வேறு ஒரு கோணத்துல பார்ப்பது என்பது என்னால் தவிர்க்க முடியாத ஒன்று. இப்போ ராமனை போன்ற வலிமை வாய்ந்த உயர்ந்தவன் கடல் தனக்கு வழிவிடாத போது அதற்கு வேறு காரணம் இருக்கும்னு யோசிக்கல, என்னை இது மதிக்கல, நான் மனைவியை இழந்திருக்கிறேன்னு அவமரியாதையா இதுவும் நினைக்குதோன்னு இன்னொருவருடைய நினைப்பை பற்றி யோசிப்பதற்கு முன்பாகவே தன் மனத்திலே இருக்கிற தாழ்வுணர்ச்சியையோ வருத்தத்தையோ அவர்கள் தலைமீது ஏற்றுகிறார். நான் வேடிக்கைக்கு சொல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு இதுதான் காரணம். ஒன்று சொல்லாத போதே இன்னொருவர் தவறா எடுத்துக்கிறார். ஏன், அவர் மனசுல இருக்கிற வேறு ஏதோ ஒரு வருத்தம், இது தன்னைத்தான் குறிக்குதோ அப்படின்னு நாம் எதேச்சியா ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது போய் இன்னொருடைய மனசை போய் பாதிக்கும். ஏன், அவர்களுடைய பலவீனம், அதை தாங்குற சக்தி அவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒன்று நினைத்துக் கொள்வது, நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு என்ன வழினா, இன்னைக்கு பாசிட்டிவ் திங்கிங், உடன்பாட்டு முறையில் எண்ணுவது, தன்னை பலப்படுத்துவது, பேட்டரி சார்ஜ் பண்றாப்புல தன்னை பாசிட்டிவ் தாட்ஸ்லயே சார்ஜ் பண்ணணும், நான் வெற்றி பெறுவேன், நான் வாழ்க்கையில் உயருவேன். ஏழை இந்தியா, தரித்திர இந்தியா, விடுதலை இல்லாத அடிமை இந்தியா, பாரதி பாடலியா, எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றினா, சோத்துக்கு இல்ல, எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றின்னா. பாரதி செத்து போயிட்டான், ஆனா நூறாண்டுக்கு பிறகு பாரதியை பற்றி இன்னும் நினைக்காம இருக்க முடியலையே, அவன் எண்ணும் எண்ணங்கள் வெற்றி பெற்றன, அவன் தோற்றிருக்கலாம், அவன் எண்ணங்கள் வெற்றி பெற்று விட்டன். வாழ்க்கையில செத்ததுக்கு அப்புறமும் வாழணும், சில பேர் வாழும் போதே செத்துறான், இறந்ததுக்கு அப்புறமும் வாழ முடியும், அந்த வாழலாம் நம்பிக்கையை ஊட்டுவதுதான் நம்முடைய காவியங்களாக இருக்கவள், நம்முடைய எண்ணங்களை அப்படி உருவாக்கணும், வெற்றி பெற முடியும். இது என்ன ஆகுது, கொஞ்சம் நாமளே அப்படி எண்ண ஆரம்பிச்சா வாழ்க்கையில வீணா போயிடும். என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஆசாங்கியா ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்வார். ஒரு காட்டு வழியா ஒருத்தன் போனேன், போற போது கார் ரிப்பேர் ஆகி போச்சு, நில டயர் பஞ்சரா போச்சு, ஸ்டெப்னியை திறந்து பார்த்தா, டிக்கியை திறந்து பார்த்தா ஸ்டெப்னி இருக்காரு, ஸ்டெப்னி இல்லை, இல்லை ஸ்டெப்னி டயர் இருக்கு, ஜாக்கி இல்லை, அந்த டயரை எடுத்து மாத்துறதுக்கு ஜாக்கி இல்லை. ஆஹா, ஜாக்கி கொண்டவரில்லையே, ஸ்டெப்னி டயர் இருந்தாலும் எடுத்து மாட்ட முடியலையேன்னு கவலைப்பட்டு இப்படி யோசிச்சா, அந்த காட்டில் ஒரு 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 அரை மைல் தள்ளி மினுக்கு மினுக்கு எங்கேயோ லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சரி, அவங்ககிட்ட போய் கேட்கலாமான்னு இப்படி ரெண்டு அடி புறப்பட்டு அடுத்தவரை நினைச்சானா, நான் போய் கேட்டு இந்நேரத்தில் வந்து ஏண்டா என் கழுத்து இருக்கிறேன்னு அவன் நினைச்சா என் நிலைமை என்ன, அப்புறம் நினைச்சா என்ன, கஷ்டம் வேற வழி இல்லை, அவனை கேட்கறத தவிர வேற வழி இல்லை, கேட்போம். இன்னும் ரெண்டு அடி போன உடனே அடுத்தாப்புல யோசிச்சானா, அவன் பட்டீர்னு கதவை சாத்தி என்னை வெளியே போன்னு சொல்லிட்டா, சரி பரவாயில்ல, நாம என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லை, கேட்கறதா, கதவை தட்டி மறுபடியும் கேட்க வேண்டியதுதான். அப்படி கதவை தட்டி மறுபடியும் நாம கேட்ட உடனே, ஏண்டா நீ எல்லாம் எதுக்குடா காரை எடுத்துக்கிட்டு வர, கார் எடுத்துக்கிட்டு வரவனுக்கு ஸ்டெப்பினிக்கு ஜாக்கி வேணுங்கிற எண்ணம் கூட இல்லாம வரிய, நீ எல்லாம் எதுக்குடா கார் வச்சிருக்கிற, என்ன பார்த்து நாக்கு பிடிங்கிறாப்புல ஒரு வார்த்தையை கேட்டுட்டா, அவன் ஒண்ணுமே கேட்கல இல்ல, எதுக்கு இந்த அவஸ்தை. நான் வேடிக்கை சொல்லல, 90% மக்கள் இத்தகைய பலவீனமான எண்ணங்களால் தான் பாழாகிறார்கள். இந்த பலவீனமான எண்ணங்களை தூக்கி எறியுங்கள்,
நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தோல்விகளை நீங்களே வரவழைக்காதீர்கள். உங்கள் தோல்விகளுக்கு வரவேற்பு வளையங்கள் வைப்பது உங்கள் வேலை அல்ல. நாம் வெற்றி பெறுவோம். கடவுள் கருணையும் நம்முடைய மனித முயற்சியும் இருக்கும் என்றால் வெல்ல முடியாதது என்று உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த நம்பிக்கையை விதைப்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன். இந்த எண்ணங்களை விதைப்பதற்காகத்தான் என்னை சொற்பொழிவாற்றும்படியாக கடவுள் படைத்திருக்கிறார் என்று நான் தீர்மானமாக நம்புகிறேன். வாழ்க்கையில் நம்முடைய தோல்விகளை அடுத்தவர் தலை மீது ஏற்றி வைத்துக் கொண்டு வருத்தப்படக்கூடாது. நாம் பலவீனமான எண்ணத்தில் இருக்கிற போது இத்தகைய எண்ணங்கள் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இதற்கு கடவுளே மனிதனாய் பிறக்கிற போதும் விதிவிலக்கு இல்லை என்று காட்ட வேண்டும் என்று என் கம்பன் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த சூழ்நிலையில் வருணன் வெளியிலே வரவில்லை என்ற போது, ஓ, மனைவியை பிரிந்தவன் என்று இவனும் என்னை அவமதிக்கிறானா என்று வருத்தப்பட்டானாம் ராமபெருமான். வருண ஏண்டா வெளியில வர்ற, இவ்வளவு பெரிய மனுஷன் என்ன பார்த்து சரணாகதி உட்கார்ந்திருக்கான், நீ தான் என்ன காப்பாத்தா, எப்படி போவேன், இவர் என்ன பார்த்து உத்தரவு போட வேண்டியவர், இவர் வந்து நீ தயவு செய்து வா தயவு செய்து வானா, நான் போய் நின்னா நான் இவருக்கு தயவு செய்ய முடியுமா, இவர் முன்னாடி போய் எப்படி நிக்கிறது, அவன் பயத்துல ஒளிஞ்சிருக்கான், இவர் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு எப்படி சால்வ் பண்றது, மூணு நாள் ஆச்சு இன்னும் வர வேண்டியும் வரல. இதற்கிடையில வால்மீகி இடைச்செருகள் சில பேர் சொல்றாரு, சில பேர் இல்லை ஒரிஜினல் சொல்றாரு. சுக்ரீவனை சரி கட்டுறதுக்கு ராவணன் முயற்சி பண்ணானும் தனியா ஒரு ஆள் அனுப்பிச்சு, சுகர் அனுப்பிச்சு, ஒரு தூது அனுப்பிச்சு சுக்ரீவனை பார்த்து, உனக்கு எனக்கு சண்டை இல்லையே, நாமெல்லாம் வேண்டிய ஆட்கள் தானே, பேசாம நீ என் பக்கத்தில் வந்துட வேண்டியதானே அப்படின்னு சுக்ரீவனை சரி கட்ட பார்த்து சுக்ரீவன் மறுத்தார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. இங்கே ராமன் அப்படி அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் உள்ளே இருந்து கடவுள் தேவன் வெளியில வரவே இல்லை. அப்ப முடிவுக்கு வந்தானா பெருமான், ஓ அப்படின்னர். இந்த வில்லை வளைத்தவுடனே உள்ளே இருந்து அந்த கடல் கடவுள் அலறிக்கொண்டு ஓடி வந்து ராமன் திருவடியில விழுந்து, என்னை நீ இகழ்ந்தது என்றது எங்கே, நீ ஈசனாய உன்னை நீ உணராய், நாயன் எங்க நான் உணர்வேன் உன்னை, உன்னுடைய ஆற்றல் என்ன, உன்னுடைய பெருமை என்ன, உன்னுடைய திறமை என்ன, எப்பேற்பட்டவன் நீ, எப்படி உன்னை முழுவதுமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு அங்கே அவுணர்கள் போர் செய்து கொண்டிருந்ததாலே தான் வர முடியவில்லை என்பது போல ஒரு காரணத்தை சொல்ல ராமபானம் புறப்பட்டு போய் அந்த தீவுக்கு நடுவில் இருந்த அவுணர்களை கொன்றது என்ற ஒரு கற்பனையை கம்பன் சொல்லுகிறார். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆனால் கோபப்படுகிற சந்தர்ப்பத்தில் கோபப்பட்டால்தான் காரியமாகும் என்கிற ஒரு உண்மையை கூட நமக்கு கவி இங்கே விளக்கி இருக்கிறானோ என்று எண்ண வேண்டியிருக்க. வாழ்க்கையில் கோபமே இல்லாமல் இருந்தால் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியாது, ஆனால் அதுக்காக எப்பவும் கோபமாவே இருந்தா நம்மளையே ஜெயிக்க முடியாது. நாம் ரொம்ப கோபமா இருந்தோம்னா நம்முடைய கோபத்துக்கு மரியாதை போயிடும், கோபமே இல்லாம இருந்தோம்னா நமக்கு மரியாதை போயிடும். இதை ரொம்ப செலக்டிவா அப்படி பார்த்து தேர்ந்தெடுக்கணும், எங்க கோபமா இருக்கணும் எங்க கோபமா இருக்க கூடாதுன்னு. பாரதத்துல வரலையா, திரௌபதிக்கும் தருமருக்கும் ஒரு சர்ச்சை நடக்குது, நீங்க இப்பவாவது கோபப்படக்கூடாதா, நாடு எழுந்திருக்கிறீங்க, காட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்னும் துரியோதன நீங்க கோபப்படலைன்னா இனிமேல் எப்பத்தான் கோபப்பட போறீங்க, சத்திரியனுக்கு கோபம் வர வேண்டாமா, உங்களுக்கு இன்னும் அந்த கோபம் வரலையே. அப்பவும் அவர் சொல்லுகிறார், எனக்கு அது வராது, ஏன், அதனுடைய பிறவி குணம், எந்த சந்தர்ப்பத்திலையும் கோபப்படுவது என்பது என்னாலே முடியாது. ஏன் உங்களால கோபப்பட முடியாது, இத்தனை அநீதி நடந்திருக்கிறதே, தண்ணீரை சூடுபடுத்தி குளிப்பது போல அவசியம் ஏற்படுகிற போது கோபப்பட்டால்தான் முடியும். இந்த உலகம் சீறுகிற பாம்புகளை மதிப்பது போல நன்மை செய்கிற கருடனை மதிப்பது இல்லை என்பது உமக்கு தெரியாதா, கொஞ்சம் கோபப்பட்டு பாரும். அப்போது தருமத்தன் இயல்பில் இருந்து மாறுவதற்கு இல்லைன்னு சாதித்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அப்போ ஒரு பெரிய சர்ச்சை நடக்குது, கோபம் சிறந்ததா அமைதி சிறந்ததா என்று தருமரும் பாஞ்சாலியும் ஒரு பெரிய சர்ச்சை செய்கிறார்கள். நமக்கு மகாகவிகள் பெரிய உண்மைகளை விளக்குறாங்க. அடிக்கடி நான் சொல்றது உண்டு, வீட்டில் குழந்தைகளிடத்துல நம்ம ரொம்ப கோபப்பட்டோம்னா நம்ம மேலே குழந்தைகளுக்கு பிரியம் இருக்காது, ஆனால் கோபப்படாமையே இருந்தோம்னா அவங்க எதிர்காலம் வீணாப்படும். அப்போ என்ன பண்ணணும், கோபப்படுறாப்புல நடிக்கணும்னா, இதை கந்தபுராணத்தில் சிவபெருமான் நடிச்சு காமிச்சாரா, முருகப்பெருமான் இடத்துலயே கோபப்படலையா, முருகப்பெருமான் பிரம்மனை விடமாட்டேன்னு உடனே கந்தனை வெகுள்வான் கட்சியப்பட எழுதினார், கந்தனை வெகுள்வான் மாத்திட்டார், கந்தனை வெகுள்வான் போல கழறின். முருகனை கோச்சுக்கிறாப்பல் நடிச்சாராம், ஏன், அப்படிதான் தகப்பன் நடிக்கணுங்கிற உண்மையை சிவபெருமான் கத்துக் கொடுக்கிறாருன்னா. இந்த உலகத்துல தந்தை தன் மகனை கோபிக்கவில்லை என்றால் மகனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் நம்புறா, அதுக்காக ரொம்ப கோபித்தா அவருக்கே ஹார்ட் அட்டாக் வருமே. அப்ப கோபிக்காம இருந்தா பிள்ளையினுடைய எதிர்காலம் போச்சு, கோபிச்சா அவருடைய உடம்பு போச்சு, கோபிப்பது போல நடிக்க தெரிய வேண்டும்னா. ஏ, நான் சொன்னா பரவாயில்லைங்க, வேற மாதிரி நினைக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் சில சமயத்துல கோபிக்கிறாப்பல் நடிச்சா ஒன்னும் தப்பு இல்லைன்னு. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்னார் பகவான் ராமகிருஷ்ணன், ஒரு சின்ன பசங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பாம்பு போட்டு அடி அடினு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தா, அந்த பாம்பு எல்லாரையும் விரட்டி விரட்டி பயமுறுத்தி தன்னுடைய பலத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருந்தது. அந்த பாம்பு சும்மா சொல்லப்படாது, சும்மா பல 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 பலன்னு ரொம்ப வசதி உடையதா செழிப்புடையதா அந்த பாம்பு மாதிரி ரொம்ப, அதை பார்த்தா அத்தனை பேருக்கும் பயம். அது மாதிரி அந்த பாம்பு எல்லாரையும் சீறிக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு யார் வந்தாலும் கடிச்சு க்ளோஸ் பண்ணி அது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த பாம்பு. எல்லாரும் அந்த ஊர்ல அதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியா அந்த வழியா ஒரு சாமியார் வந்தார், அவர்கிட்ட எல்லாரும் முறையிட்ட, அந்த பாம்பு இந்த பாடு படுத்தது, ஏதாவது கொஞ்சம் கட்டிட்டு போங்க. அவர் அந்த பாம்பு கூப்பிட்டு, எதுக்கு கடிக்கிற, எதுக்கு எல்லாத்தையும் கடிக்கிற, அந்த பாம்பு சொல்லிச்சு, கடிக்காட்டி அவன் என்ன மதிப்பான்,
எது தேவையில்லாத வேலை, எவனும் மதிக்கணுங்கிறதா கடிச்சிக்கிட்டு இருக்கிறதா வேலை கிடைக்கிறதா, இன்னையோட உற்று இனிமே கிடைக்கக்கூடாது. எது பெரிய ஒரு சாமி சொல்றீங்க கேட்கறேன்னு பாம்பு கட்டுப்படுது. ஒரு மாதம் கழிச்சு அந்த வழியா அந்த சாமியாரை வந்து பார்த்தா அந்த பாம்பை பல பேரை அடிச்சு துன்புறுத்தி உடம்பெல்லாம் காயமாகி அது சாப்பிட கூட வெளியே வர முடியாதபடி போய் அப்படியே ஒரு மண்புழு மாதிரி ஆகி ஒண்ணும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஒரு மூலை அப்படியே சுருண்டு கடந்து இதை பார்த்த உடனே அந்த துறவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பாம்பே, ஏன் இப்படி ஆச்சு? அது சொல்லிச்சு, உம்மால வந்தவன என்ன, நான் கடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லா பயலையும் என்ன மதிச்சான், என்னைக்கு நான் கடிக்கிறத நிறுத்தினோ அண்ணில இருந்து ஒரு பையன் என்ன மதிக்கிறதுல இப்படி போட்டு மிதிச்சுட்டு இருக்கிறான், எல்லாம் உங்களால வந்தவன, சத்தியத்தை காப்பாற்றணும், இன்னை வரைக்கும் நான் கடிக்காம இருந்தேன், என் கதியை பாத்தீங்களா? அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரா, நான் உன்னை கடிக்காதேன்னு தான் சொன்னேன், சீராதேன்னு சொல்லலையே. அவன் கடிக்க வரும்போது சீரு இருந்தேன்னா பயந்துட்டு போயிருப்பான்ல. அதாவது என்ன அர்த்தம், கடிக்க வேண்டாம், கெடுதல் பண்ண வேண்டாம், சீரு. என்ன அர்த்தம், சுவாபத்தில் இருந்து முழுக்க மாற முடியாது, மாறவும் கூடாது. ஒரு சில சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்தினா தான் மற்றவர்களை வழிக்கு கொண்டு வர முடியும். சில சந்தர்ப்பத்தில் கோபம் எடுபடுவது போல் சாந்தம் எடுபடாமல் போய்விடுகிறது. காரியம் நடக்கணும்னா மற்றவர்கள் பணியை வைப்பதற்கு தவிர்க்க முடியாத அவசியமாகவும் மாறுகிறது. அவன் சினப்படுவது போல் சினப்பட்டான், ஓடி வந்து காலில் விழுந்தான். பிறகு சேது கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நிகழ்கின்றன. அந்த கடல் அமைதியாகிறது. அந்த சேது கட்டுவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நிகழ்ந்து இந்த படை இங்கிருந்து புறப்பட்டு அப்பகுதியை நோக்கி செல்கிறது. இந்த படை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ராவணன் இந்த படையை பார்க்கணுங்கிறதுக்காக மேலிருந்து வந்து நின்று கொண்டு தன்னுடைய கோட்டையின் மீது ஏறிக்கொண்டு இந்த படைகளை எல்லாம் பார்க்கிறான். சுவேல மலை மீது ஏறிக்கொண்டு இவன் மறுபக்கத்தில் இருந்து படைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். பெரும் படை இருபுறத்திலேயும் திரண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் சுக்ரீவன் ராமன் பக்கத்தில் இருந்தவன். இதற்கு நடுவில் தான் ராவணன் அனுப்பிய ஒற்றர்கள் வருகிறார்கள். அந்த ஒற்றர்களை பார்த்து வெறுட்டி அனுப்பி விடுகிறார். இந்த குரங்குகளுக்கு மத்தியில் வந்து அவர்களும் குரங்குகள் மாதிரி வேடம் விட்டு கொண்டோ என்னமோ எப்படியோ ஒரு ஒற்றர்கள் வருகிற போது அந்த ஒற்றருடைய அடையாளம் கண்டுகொண்டு இவர்கள் ராவணன் பக்கத்து ஒற்றர்கள் என்று விரட்டி வெளியில் அனுப்பி விடுகிறார். ஒருவேளை எல்லா குரங்குக்கும் இந்த குரங்குக்கும் என்ன வித்தியாசம் இருந்ததோ தெரியல, பட்டாணி சாப்பிட்ட மெத்தடில் மாறி இருந்ததோ என்னமோ தெரியல, அது என்னமோ கண்டுபிடிச்சு மற்றதெல்லாம் சேர்ந்து பிராண்டி எடுத்தது, இது வந்து வேற வழி இல்லாமல் ராமன் காலிலேயே விழுந்து என்னை காப்பாற்றினா போதுன்னு ஒற்றர்கள் கேட்க அவர்களை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைப்பது பெரிதல்ல, அப்படி அனுப்பி வைக்கிற போது நானும் லட்சுமணனும் விபீஷணனுமாக சேர்ந்து நிச்சயமாக அந்த ராவணனை வெல்லுவோம்னு வேற பேசுகிறான். இதை ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டால், பேசுகிற போது ராமன் என்ன சொன்னா, படை தளபதிகள் மக்கள் எல்லோரத்திலும் பேசுகிற போது நானும் லட்சுமணனும் விபீஷணனுமாக அந்த ராவணனை வெல்லுவோம். வெரி சாரி, இப்படி பேசுற போது சுக்ரீவன் பேர் மிஸ்ஸிங். நானும் லட்சுமணனும் விபீஷணனுமாக, ஆனா லட்சுமணன் அந்த சுக்ரீவன் பேர் மிஸ்ஸிங். இதனுடைய இம்பாக்ட் தான் அடுத்த காட்சி என்னன்னா, இப்படி மலை மீது ஏறி பார்த்துக் கொண்டிருக்கிற போது ராமன் பக்கத்தில் இருந்த சுக்ரீவனை காணவன். ஏன், தன்னுடைய ஆற்றல் என்னன்னு அவன் மனசுல ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா, தன்னை இன்னும் இவர் நம்பலையோ, தன் பலத்தை இவர் இன்னும் ஏத்துக்கலையோ, தன்னுடைய உணர்வு இன்னது என்று நாம வெளிக்காட்ட மறந்துட்டோமோ, அதனால பக்கத்துல இருந்த சுக்ரீவனை திடீர்னு காணும். எங்கடா காணும்னா, நேரா பாய்ந்து ராவணன் பக்கத்திலே போய் நின்று அந்த ராவனோடு சண்டை செய்ய தொடங்கினான். அப்படி ராவணனோடு இருவரும் மற்போர் செய்ய தொடங்கினார்களா, வால்மீகி எழுதுறார், இந்த கடுவன் பூனை ரெண்டு ஒன்றோடு ஒன்று ஒரு பாய்ந்து பாய்ந்து சண்டை போடும் அல்லவா, அது போல் சண்டை இட்டார்களா இந்த ரெண்டு பேரும். சுற்றி இருந்த பல பேர் திகைக்கிறார்கள். அந்த ராவணனை உண்டு இல்லை என்று சுக்ரீவன் மிகுந்த கோபத்தோடு பாய்ந்து துன்புறுத்துகிறார். கடைசியா ஒண்ணும் பண்ண முடியல, அவருடைய தலையில இருந்த கிரீடத்தில இருந்து மணிகளை அள்ளி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் ராமன் பக்கத்திலே வந்து சேருகிறான் இந்த சுக்ரீவன். ஆனா அதற்கிடையிலே சுவாமி தவித்து போய் விடுகிறார். ஏன், எங்கிட்ட அடைக்கலம்னு வந்தவன், ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வெற்றி 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 இல்லாமல் போய்விடுமே, இவனுக்கு ஏதாவது ஒரு அழிவுன்னு சொன்னா அடைக்கல பொருளை காப்பாற்றாத பாவம் அல்லவா என்னை வந்து சேரும், இது என்ன இப்படி விபரீதமாக நடந்து விட்டது என்று வருத்தப்படுகிறார் சுவாமி. சுக்ரீவனை காணவில்லையே காணவில்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கிறார். கடைசியா இவன் போய் அங்கிருந்து அந்த ராவணன் மணிமுடிகளை பற்றி கொண்டு அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறான். இதை மனசுல வச்சுதான் சுந்தரகாண்டத்துல ஒரு வார்த்தை போட்டான் கவி சக்கரவர்த்தி கம்பன், கண்டு வருவான் என் கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். அதாவது சீதையை பார்த்து விட்டு நான் வருவேன் என்று ராமன் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆஞ்சநேயர் பேசுகிறார், நான் சீதையை கண்டு வரும் பார்த்து விட்டு வருவேன் என்று காத்திருக்கும். ஆனா சுக்ரீவன் அப்படி அல்ல, கொண்டு வரும் என்றிருக்கும் கவிக்குலக்கோன். அவன் நிச்சயமா கையோட நான் எடுத்துட்டு வருவேன் நினைப்பான். ஏ, அந்த பழக்கத்தை யாரும் மாற்ற முடியாது, போய் ஒன்று எடுத்துக்கொண்டு வருவது என்கிற இயல்பு மாற்ற முடியாது. அதனால கொண்டு வரும் என்றிருப்பான் சுக்ரீவன், கண்டு வரும் என்றிருப்பான் ராமன். அதனால தான் நீங்க என் தோள் மீது அமர்ந்தால் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் ஒரு வார்த்தை சொன்னானே. ஏன் தெரியுமா, சுக்ரீவன் ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பா, நீ ஏன்டா எடுத்துட்டு வரலன்னு கேட்டாலும் கேட்பா, கேட்டேன் வரலன்னு நாளைக்கு சொல்லணும் இல்லையா, அதையும் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணத்தான் அப்போ ஒரு கேள்வி கேட்டா. சுக்ரீவன் இயல்பு என்னன்னு அவனுக்கு தெரியும், ராமன் இயல்பு என்னன்னு அவனுக்கு தெரியும், இவன் கண்டு வரும் அவன் கொண்டு வரும். பாக்கி சகலானதி கீவாஜா சொல்வார், என்ன சார் ஒரு கொம்பு அந்த காக்கோ கொஞ்சம் தான் வித்தியாசம், இதுல எவ்வளவு பெரிய மாற்றம். சில சமயத்துல சில கோடுகள் வரலாற்றையே மாற்றும், சில கோடுகள் வரலாற்றையே மாற்றும், யார் நம்ப முடியும்?
ஒரு ஓவியம் வந்து ஒரு படத்தை வரைந்து கொண்டு வந்து கொடுக்குற அந்த படத்தை பார்த்துட்டு ஆசிரியர் சொல்றார், என்னப்பா நான் என்ன கதைன்னு கேட்காமையே படத்தை வரைஞ்சிட்டே, நீங்க தானே போன்ல சொன்னீங்க, ஒரு சாதாரண லவ் ஸ்டோரின்னு சொன்னீங்க, அதை அடிப்படையா வச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இளைஞனும் இளைஞர் ஒரு பெண்ணு மீட் பண்ற மாதிரி படம் போட்டுக்கிற. நீ ஒண்ணு, நம்ம கதையில கதாநாயகனுக்கு வயசு 55, கதாநாயகிக்கு வயசு 48, அவ்வளவுதானே கொண்டாங்க. என்ன கொண்டாங்க, இன்னும் 20 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? கொண்டாங்க சார், படத்தை கொடுத்தவன்னு டக்குன்னு எடுத்து ஒரு 5-6 கோடி மூஞ்சில இங்க அங்க எல்லாம் மாத்தி போட்டு இப்ப பாருங்க. ஆமா, 48 வயசு 55 வயசு, என்ன ஒரு 5-6 கோடி ஓவியம் எங்கெங்க அப்படி சேர்க்கணுமோ அங்கங்க சேர்த்தா பாத்திரத்தினுடைய வயது தோற்றம் எல்லாமே மாறுது. சிறந்த ஓவியம் சில கோடுகளால் மாற்றுவது போல் கம்பன் என்ற ஓவிய சக்கரவர்த்தி என்ன பண்ணானா, கண்டு வரும் இவன் இயல்பு, கொண்டு வரும் அவன் இயல்பு. அந்த ஒரு எழுத்துல காணா கோணா, இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த எழுத்தின் இயல்பில் இயல்பின் இயல்பை மாற்றி காட்டினான். இப்ப அதை நிரூபிச்சு காட்டுறா சுக்ரீவன் இந்த இடத்துலயே. நேரா போனா மகுடத்துல இருந்து மணிகளை பறித்து கொண்டு வந்து முன்னால கொட்டினான். இப்ப ராமன் கோபித்துக் கொள்ளவும் முடியாது, இருக தழுவிக்கொண்டு என்ன காரியம் பண்ண சுக்ரீவா, ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும், நல்லவேளை. ஆனா உன்னுடைய அன்பனா ரொம்ப பாராட்டணும், எவ்வளவு தூரத்துக்கு என் மேல பற்றிருந்தா நீ போய் இந்த ஆபத்தை வரவேற்று அவன் முன்னோடு சண்டையிட்டு இந்த மணிகளை கொண்டு வந்திருப்ப, இதை கொண்டு வந்ததே நமக்கு முதல் வெற்றியை போல என்று அதை பார்த்து மகிழ்கின்றான். அப்படி சொன்ன உடனே இவன் சொன்னான், நான் என்ன பெரிய காரியம் பண்ணிட்டேன், காட்டிலே கழுகின்றேந்தன் செய்தது காட்ட மாட்டேன், அந்த ஜட்டாயுவை போல நான் என்ன உயிர் தியாகம் பண்ணேனா, நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், சிங்கிபேரத்திலே குகன் உனக்கு செய்த தொண்டை நான் செய்து விட்டேனா, கேட்டிலே நல்லேன், இன்றும் கண்டும கிளிய நாளை மீட்டிலேன், அந்த சீத்தையை மீட்டு நான் அழைத்துக் கொண்டு வந்திருந்தா உண்மையிலேயே இது வெற்றி, நான் மீட்டிலேன் தலைகள் 10 குடந்திலேன், வெறும் கிரீடத்திலேருந்து மணியைத்தான் கொண்டு வந்தேனே ஒழிய அவன் 10 தலையை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருந்தா அது பெரிய வெற்றியாயிருக்கும், தலைகள் 10 குடந்திலேன், வெறுங்கை வந்தேன், வெறுங்கையோடு அல்லவா வந்திருக்கிறேன், அது மட்டுமல்ல நீ என் பகை கொன்றாய், நானும் உன் பகை உனக்கு தந்தேன், நீயே ராவணனை கொல்லட்டும்னு விட்டுட்டு வந்தேனே இது பாவம் இல்லையா, என் எதிரியை நீ அல்லவா கொன்றாய், அதுபோல் உன் எதிரியை நான் கொண்டிருந்தா நட்புக்கு அடையாளமா இருக்கும், என் பகையை கொன்று எனக்கு வாழ்வு தந்தாய், நானும் உன் பகையை உனக்கே விட்டு விட்டு வந்தேனே, இது என்ன நான் செய்ய வேண்டிய உதவிகளை செய்யவில்லையே என்று சுக்ரீவன் வருந்தி பேசி காட்டுகிறார். இந்த படைகள் எல்லாம் மணிபுரத்தில் இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்திலே ராமன் யோசிக்கிறாரா, என்ன இருந்தாலும் இன்னும் ராவணனுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லுவதற்கு முறைப்படி ராஜ தூது என்று ஒன்று அனுப்பி ஆக வேண்டும். ஏன்னா எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் தூது அனுப்புவது என்கிற தர்மத்தில் இருந்து மகாராஜா தவிர்க்க முடியாது. பாரதத்தில் அத்தனை அட்டுழியமும் முடிஞ்சு போச்சு, துரியோதனம் மன்னிக்க முடியாத மகா பாவம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தர்மர் சொல்றாரு, இருந்தாலும் நான் தூது அனுப்புறதுங்கிற ஐடியாவை மாற்ற முடியாது, கண்ண பெருமானை தூது அனுப்பியே தீர வேண்டும் என்று பேசுகிறார். அப்ப பீமனுக்கு அவ்வளவு கோபம் வருது, இது வில்லிபுத்திராருடைய அணுகுமுறை, பீமனுக்கு அவ்வளவு கோபம் வருது, தூது அனுப்பணுமா, எதுக்கு அனுப்பணும், தர்மனை நிமிந்து பார்த்து பேசுறார் பீமன், எதுக்கு தூது அனுப்பணும், அப்படி தூது அனுப்பணும்னு ஒரு முடிவுக்கு வந்தா நீ ஒரு காரணத்துக்காகத்தான் முடிவுக்கு வந்திருப்ப, அதாவது தூது அனுப்பாம போற தொடங்கிட்டா அது ராஜ தர்மத்துக்கு விரோதம்னு வேறு சில ராஜாக்கள் உன்னை பார்த்து சிரிப்பாங்க இல்லையா, தர்மன் புன்முறுவலோடு ஆமோதித்தார். ஆமா, கவலைப்படாது, எந்தெந்த ராஜா சிரிப்பாங்கன்னு பட்டியல் எழுதி என் கையில கொடு, எதுக்கு முதல்ல அவர்களை கொண்டுட்டு யுத்தத்தை ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு, எவன் உன்னை பார்த்து சிரிக்க போறான், எப்படி பதில் சொல்ல முடியும் இதுக்கு, அப்படித்தான் தூது அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இந்த கிருஷ்ணன் அனுப்பாதே, வேதங்கள் தேடுகின்ற பாதங்கள் சிவந்திருக்கிற இந்த கண்ணனை தூது அனுப்பாது, பின்ன யார் அனுப்புறதுனா என்ன அனுப்பு, முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் முடித்து விட்டு திரும்பி வருகிறேன். ஆனாலும் மகாராஜாக்கு என்ன எந்த சந்தர்ப்பத்திலையும் நிதானம் இழக்க கூடாது, அனுப்ப வேண்டிய தூது அனுப்பணும்னு தருமன் அடமண்டா இருக்கும். இப்ப ராமனுக்கு எல்லையில்லாத துன்பங்கள் வந்து சேர்ந்து இப்ப கடைசியா இமீடியட்டா வெற்றி பெறணும்னு காத்திருக்கணும், ஒரு அவசர ஆத்திரம் இருக்கணும், இல்லை இன்னும் அவனுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லி தீர்க்க வேண்டி இருக்கிறது, முறைப்படி அனுப்ப வேண்டிய தூதை அனுப்பலாம். எல்லாரும் என்ன யோசிச்சான் தெரியுமா, தூது அனுப்பலாம்னு உடனே டக்குன்னு எல்லாரும் ஆஞ்சநேயரை தான் பார்த்தான், தூது அனுப்பலாம்னு பேசின உடனே எல்லாரும் டக்குன்னு ஆஞ்சநேயரை தான் பார்த்தான், ஏன் அவர் தானே போயிட்டு வந்தாரு, நான் முதலே சொன்னேன் எப்பவுமே யாராவது ஒருத்தர் முதல் நாள் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டா அப்புறம் ஜென்மத்துக்கும் அவர்களே தான் அந்த காரியத்தை பண்ணும், இப்ப முதல் நாள் இந்த ஃபேன் எடுத்து ஒருத்தர் இடத்துல வச்சார்னா அவர் தான் அடுத்த நாள் வைக்கணும், அந்த பெட்ஷீட் ஒருத்தர் போட்டாருன்னா அவர் தான் போடணும், முதல் நாள் யாராவது சந்தனம் கொடுத்தா அவர் தான் கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் ஒரு நாள் ஒரு காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் அவர்களே செய்யணும், நம்ம ஊர் வழக்கம் ஒருத்தர் ஒரு நாள் ஒன்று செஞ்சுட்டா மறுபடியும் அப்புறம் அவர் தலையிலேயே அதை வச்சுடுறது, அதை மாத்திரதே கிடையாது, இன்னொருத்தர் உபகாரம் பண்ணுவோமே மாற்றுவோமே நாம போய் உதவி செய்வோமே அதெல்லாம் கிடையாது, ஒருத்தன் செஞ்சானா அவனே செய்யிட்டு டக்குன்னு எல்லாரும் ஆச்சனையே பார்த்தாங்களா, அவர் தான் போயிட்டு வந்தார் அவரே தானே போகணும்னு, இல்ல இல்ல இவரை தவிர இவர் ஆள் இல்லைன்னு நினைக்க கூடாது இல்லையா, அங்க தன கூப்பிட்டு போயிட்டு வானா, நீ போயிட்டு அப்ப அங்கதனுக்கு பரம சந்தோஷம், என்னடா சந்தோஷம், நான் மாறுதி அல்லம் யாயில் யான் எனும் மாற்றம் பெற்றேன்,
அனுமன் இல்லைனா அனுமன் இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த எளியவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கானே, மாருதி அல்லன் யாகில் யாம் எனும் மாற்றம் பெற்றேன். நீங்க கவனிச்சிருப்பீங்க, என்னுடைய சொற்பொழிவு முழுக்க நான் கீவாஜாவை நினைக்காம பேச முடியல. சென்னையில கம்பன் விழா, நீதிபதி தலைமை தாங்கணும் ஒரு பட்டி மண்டபத்துக்கு, அன்னைக்கு அவர் கொஞ்சம் உடல்நிலை குறைவு, அதனால மேடைக்கு வர முடியல. கிவாஜாவை தலைமை தாங்க சொன்னாங்க. அவர் முதல்ல ஆரம்பிச்சோன்னு இதே தான் சொன்னார், எடுத்த எடுப்பிலேயே சொன்னார். எவ்வளவோ பெரிய நீதிபதி இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஸ்தானத்திலே இந்த எளியவனை கொண்டு வந்து ஐத்தீர்கள், அவர் இல்லை என்றால் நான் என்று எண்ணினீர்கள், மாருதி அல்லன்னாகில் யான் எனும் மாற்றம் பெற்றேன். எங்க தொட்டாலும் பயிற்சி தான் பிளாஷ், அவருடைய அந்த ஒரு ஜீனியஸ். மாருதி அல்லன்னாகில் யான் எனும் மாற்றம் பெற்றேன், அவர் எங்கே நான் எங்கே, அந்த ஒரு ஒரு பணிவான ஒரு வார்த்தையும் ஒரு சிந்தனையும் அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு பக்கத்தில் பாரதிக்கு மாரதி இல்லைன்னா அந்த இடத்தை அங்கிருந்து நிரப்ப முடியும் என்று அனுப்புகிறாள் என்று மகிழ்ச்சியோடு இங்கிருந்து புறப்பட்டான். ஏன்னா தூது அனுப்புற போது ரொம்ப எச்சரிக்கை அனுப்பணும், அவன் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லணும், தெளிவாக சொல்லணும், புது பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் தூது போனால் ஏற்கனவே இல்லாத பிரச்சனையும் சேர்த்து உண்டாக்கிட்டு திருப்பி வருவான். சில தூதுவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவன் ஒரு பிரச்சனையாயிடுவான், முதல்ல இவனை என்ன பண்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும்.